இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப 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 விடிஞ்சிருச்சு கிளம்ப ஹே கைஸ், எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ள இங்கு பேட்டன்ற ஒன்னே நம்ம கேமில் கிடையாது, நீங்கள் தேடி பார்த்தாலும் இருக்காது. ஆனால் இப்போ வரப்போது ஓகேவா? ஆனால் இங்கு பேட்டரா வராது, வேற மாதிரி வந்து வரப்போகுது. அது என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேமில் நெக்ஸ்ட் வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட், அப்கமிங்ல வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வரப்போகுது. ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சட்டு பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயெல்லாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்து வந்து கண்டிப்பாக அதுவுமே வந்து வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் விளாண்டு பார்த்தேன். 10 நிமிஷம் ஸ்பைடர் மேன் அங்கங்க அந்த வலையெல்லாம் விட்டு தாண்டி தாண்டி வந்து போயிட்டு இருந்தோம். ஓகே, ஓரளவுக்கு வந்து டிஃபரெண்டா சூப்பரா ஃபன்னாவே வந்து இருந்துச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட்னா கிராஃப்ட்லாம் டோக்கன் வந்து கொடுக்கறாங்க. ஆமா, கிராஃப்ட்லாம் டோக்கன் வந்து கொடுக்கறாங்க. எனக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 அதுக்கப்புறம் 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டும் 15 டோக்கன் வந்து கொடுத்தானுங்க. நீங்களும் போயிட்டு டெய்லியுமே இந்த விளாடுங்க. டெய்லியும் பாத்தீங்க அப்படின்னா கிராஃப்ட்லாம் டோக்கன் வந்து கொடுப்பானுங்க. சரி சார், இதை வந்து தெரிஞ்சுங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிருப்பேன் இல்லையா, சார்ஜ் பஸ்டருக்காக ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்லேயே ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சல் டோக்கனோட வந்து வரப்போது. யூனிவர்சல் டோக்கனோட வரப்போகுதுன்னு வந்து சொல்லியிருப்பேன். எப்படி நம்ம சொன்ன மாதிரியே வந்து வந்துச்சா? அச்சிடிஜியா கொக்கா, சரி ரைட்டு, நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து வந்துருச்சு. இந்த யூனிவர்சல் டோக்கன் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். யூனிவர்சல் டோக்கனை வச்சு நீங்கள் இந்த ரிங் ஈவெண்ட் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய ரிங் ஈவெண்ட் உள்ள ஐட்டத்தை கூட வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சல் டோக்கனுங்க. அதை பற்றி நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். வள வள கொள குளம்லாம் வந்து பேச வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ருக்கில் வந்து போயிடலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரிங் ஈவெண்ட்டாக நம்ம கேமுக்குள்ளே நான் ஸ்க்ரீனில் கூட வந்துக்கிறேன். அதை நீங்கள் வந்து பாருங்களேன். அதாவது இது ஒரு ரிட்டன் இங்கு பெற்ற பண்டல்ஸ் இது ரிங் ஈவெண்ட்டில் வந்து விடுறாங்க. ஓகேவா? அதாங்க உங்களுக்கு தெரிஞ்சது அந்த கோல்டன் ஷாடி பண்டல், ப்ளூ ஷாடி பண்டல், பிளாக் ஷாடி பண்டல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சூப்பரான பண்டல்ஸ், செம்மையான பண்டல்ஸ் தான், இதில் டவுட்டே கிடையாது. பட் இருந்தாலும் எத்தனை தடவை தாங்க வந்து விடுவானுங்க? ஆடோ பாவிகளா என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இவங்களோட ஆடோ போங்கப்பா, நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்டா ரேருன்ற ஒன்றே உங்கள் கேமில் கிடையாதாடா. ஏன்டா செருப்பா சாணியில் முக்கியம் அடிச்சு பார்த்தா அப்பயே நீங்கள் திருந்த மாட்டீங்களாடா. ஏன்டா டே போங்கடா டே, உங்ககிட்ட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி தான்டா வத்தி போகுது. நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்க. ஓகேவா? சரி ரைட்டு, நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுங்க. இந்த கோல்டன் ஷாடி இங்கு போய்ட்டு வந்துருக்கு இல்லையா? ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிங் ஈவெண்ட்டில் ரிட்டர்னில் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம கேமுக்குள்ளே வந்து வந்துடும் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க சார், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, எப்போ ஈரக் போனால் க்ளோவாலாம் வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலர், கோல்டு கலரில் கலர் கலராக வந்து க்ளோவாலாம் ஓசியிலே வந்து கொடுக்க போகிறானுங்க. பிஆர்லேயும் சிஎஸ்லேயும் ஈரக் போனாலே வந்து போகுது. நீங்கள் ஈரக் போயிட்டீங்க அப்படின்னா டோக்கன் வந்து கொடுப்பானுங்க. ஓகேவா? ஈரக் டோக்கன், அந்த டோக்கனை வச்சு பார்த்திங்க அப்படின்னா க்ளோவாலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா சில்வர் கலர் க்ளோவால், அதை நீங்கள் வந்து பாருங்கள். கலர் பார்த்திங்க அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. ஈரக் சிம்பிள்லாம் நடுவில் போட்டு சும்மா சூப்பராக இருக்குது. நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து காமிச்சிருப்பேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் க்ளோவால். நான் காமிக்காது பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் க்ளோவால் மட்டும்தான். ஓகேவா? இப்போ அதுவுமே வந்து கிடச்சிருச்சு. அதை நீங்கள் வந்து பாருங்களேன். இது ஃபுல்லாகவே அப்படியே கோல்டு கலரில் இருந்துச்சு. தங்கத்தை அப்படியே உருக்கி ஊத்தணுமா இருந்துச்சுங்க. கர்ணாக்காரன் தானே பெயிண்ட் அடிக்க தெரியாது, நான் பயங்கரமாக வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குப்பா, எப்பா நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் வந்துருக்கு. இந்த க்ளோவாலே வந்து பார்த்தீங்க, இதையுமே பார்த்திங்க அப்படின்னா 3 டோக்கன் இருந்தால் ஓசிலே வந்து கொடுத்துருவானுங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஓசி தான். ஓகேவா? அந்த ஒரு சில்வர் க்ளோவால் பிடிச்சிருக்கா இல்லை இந்த கோல்டன் க்ளோவால் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமலில் கமெண்ட் பண்ணுங்களேன். எனக்கு வந்து அந்த கோல்டன் க்ளோவால் தான் வந்து பிடிச்சிருக்கு. சரி ரைட், இதை வந்து பார்த்தீங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமுக்குள்ள 100% கன்ஃபார்மாக வந்து வருங்க. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா கேமுக்குள்ளே இருக்க ஒரு ஹீரோ ஈவெண்ட், அதனால இது மோஸ்ட்லி எல்லா சர்வர்லையும் வந்து விட்டுருவானுங்க. இந்தியன் சர்வருக்குமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்ற வந்து கொஞ்சம் பத்து தாங்க வந்து பார்க்கணும். சரிங்க சார், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமில் அச்சீவ்மெண்ட்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ், நிறைய பாயிண்ட் எடுக்கிற மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் வந்து வரல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேக் பேக்கே, அதுக்கப்புறம் க்ளோவால். ஓகேவா? இதையுமே ஓசிலே வந்து கொடுத்துருக்கணும், ஆனால் வந்து கொடுக்கல. ஓகேவா? அப்போ என்ன தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாப் அப் ஈவெண்ட்ல தான் வந்து விடுவானுங்க. நீங்களே வந்து பாருங்க. சில்வர் கலரில் ஒரு பேக் பேக்கான ஸ்கின்னு சில்வர்னு கூட வந்து சொல்ல முடியாது. ஒரு ஆஷ் கலரில், ஒரு சிமெண்ட் கலரில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் டீசெண்டாக, ஆஹா ஓகன்லாம் வந்து கிடையாது. சும்மா பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான பேக் பேக்ங்க. இது ஒன்று சார். அதுக்கப்புறம் ஒரு க்ளோவாலையுமே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. க்ளோவால் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் கலரில், சிமெண்ட் கலரில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஓகே. ஓகேவா? எந்த எஃபெக்ட்டுமே வந்து கிடையாது, ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு, பயப்பா நல்லா இருக்குது, அந்த மாதிரி தான் வந்துருக்கு. சரி, இது ரெண்டே வந்து பார்த்திங்க, இது நம்ம கேமில் ஒரு டாப் அப் ஈவெண்ட்டாக வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுங்க. மேபி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டாக கூட வந்து வரலாம். சரிங்க சார், இப்போ அந்த ஒரு முக்கியமான மேட்டருக்குள்ளே வந்து போயிடலாம் ப்ரோ. இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்து
வந்து நெக்ஸ்ட் இங்க போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கா இல்லையா, வருமா வராதா? அப்படி வந்தா அதுல என்ன ப்ரோ வரும், கன்னு வருமா இல்ல பண்டல் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்ணு தான் வந்து வரப்போகுது, அது என்ன அப்படின்ற வந்து பாப்போம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி விடப்படுறானுங்க, என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல வைக்கிறேன், நீங்க வந்து பாருங்க ஒரு கண்ணு தான் வந்து வரப்போகுது. ஓகேவா? இது என்ன கண்ணு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எங்க கண்டுபிடிங்க பாப்போம். இது பாத்தீங்க ஒரு ஏசிஐடிக்கான இங்கு போயிட்டு. ஓகேவா? என்ன அது ஏசிஐடியா அப்படின்னா ஆமாங்க, பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்க, நீங்களே வந்து பாருங்க. இது என்னமோ பாத்தீங்க அப்படின்னா அந்த கொக்கோட மூக்கெல்லாம் வந்துருக்கும் இல்லையா, அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப்பா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கை ப்ளூ கலர்ல பாத்தீங்க அப்படின்னா இதே என்னடா இது ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி ரைட், இதை வந்து பாத்தீங்க. ஓகேவா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா லுக், இதுதான் வந்து டாப் ஏசிஐடிங்க. ஓகேவா? இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரேஞ்ச் டபுள் ஆர்ம் பெனட்ரேஷன் மைனஸ் மேகசின். ஆமா, டபுள் ஆர்ம் பெனட்ரேஷன் தான் வந்து வச்சிருக்காங்க. இது யாருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னா அழுத்தி பிடிப்பாங்க தெரியுமா, ஏசிஐடியில் அழுத்தி பிடிக்கிறவங்களுக்கு தான் இது வந்து கரெக்டா வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல இன்னொரு ஸ்கின், அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மூக்க பாருங்க எப்படி நல்லா இருக்கா, ஷார்ப்பா இருக்கா, நடுவில் பாத்தீங்களா கோழி குண்டெல்லாம் இருக்கு, கோழி குண்டு அது மேல பெட்ரோல்லாம் ஊத்திட்டுக்கு நீ எரியுதா எப்படி இருக்கு பாருங்கடே, என்ன பண்றாங்க பாருங்க கேங்க. இவங்களோட பாத்தீங்க அப்படின்னா பெரிய குத்தா போச்சு கேட்டு இருக்கேன் நான் வச்சுக்கிறேன். சரி ரேட், இதோட பவர் வந்து பாருங்க, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்ச் மைனஸ் மேகசின். ரேட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கும் போது அழுத்துறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும், டபுள் ரேஞ்ச் அப்படிங்கும் போது ரேஞ்ச் ஆல்ரெடி இது நல்லாவே கொடுக்கும் மேடம், உட்பிக்கிற தான் வந்து கொடுக்காது, ஏசிடி நல்லாவே வந்து கொடுக்குங்க. ஓகே, இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு அழுத்துறதுக்கு தேவையான கண்ணு சாரி பவர் தான் இது வந்து ரெண்டாவது கண்ணா. அதுக்கப்புறம் மூணாவது லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர்ல ஒரு ஸ்கின் இருக்கு. ஓகேவா? அதை நீங்க வந்து பாருங்க. அதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு. இதுதான் என்னை பொறுத்த வரையும் ஒன் டாப் அடிக்க ஒரு கரெக்டான பவருங்க. ஓகேவா? சிங்கிள் டேமேஜ் டபுள் ரீலோட் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, பக்காவா வந்திருக்கும். ஓகேவா? இது வந்து மூணாவது கண்ணு தான், பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒன் டாப்புக்கு இது அழுத்தி பிடிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு. ஓகேவா? மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கன் ஸ்கின் ஏசிஐடிக்காக வந்து வரப்போகுது. ஓகேவா? இது வந்து இங்கு போயிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, ஆனா இப்ப இங்கு போயிட்டு வருமானு கேட்டீங்க அப்படின்னா 100% வந்து வராதுங்க. என்ன அப்புறம் சொல்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான். ஓகேவா? இனிமேல் நம்ம கேமுக்குள்ள இங்கு போயிட்டுலாம் வந்து வராது, வச்சிருக்க ப்ளூ பிரிண்ட் ஸ்டோனை கூட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இங்கு போயிட்டு வந்து வரவே வராது. அப்ப எப்படி தான் இந்த ஏசிஐடி வந்து விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்பதான் ரிங் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி புடிச்சு சும்மா தொங்கு தொங்குறானுங்க பாருங்க, அதுலதான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வந்து வரும், நீங்களே வந்து பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து விடுவானுங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஏசிஐடியில ஒரு மூணு கன் ஸ்கின் வந்து இருக்கு, இது இங்கு போயிட்டு ரெடி பண்ணது, இப்ப இங்கு போயிட்டு இல்லைங்கவும் ரிங் ஈவெண்ட்ல வந்து விடுறாங்க. ரிங் ஈவெண்ட்ல தான் விடப்படுறாங்க, ரிங் ஈவெண்ட்ல தான் வந்து கொண்டு வரப்படுறாங்க. ஓகேவா? மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஸ்லாட் இருக்கும் இல்லையா, ரிங் ஈவெண்ட் அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் நாலு கன் ஸ்கின் வந்து வரும். ஆமா, நாலு கன் ஸ்கின் வந்து வரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸமேட் சம்பந்தமே இல்லாம இருக்கும், அது எதுக்கு இருக்கு அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க, ஏசிஐடியில மொத்தமா மூணு தானே, அதனால பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கன் ஸ்கின் திணிக்கணுமே கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக இங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிய நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கு போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏசிஐடி தான், ஆனா ரிங் ஈவெண்ட்ல வந்து விடப்படுறாங்க. இந்த ரிங் ஈவெண்ட்ல விடுறது நல்லதா கெட்டதா இல்ல இங்கு போயிட்டுலயே வந்து விடலாமா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். சரிங்க சார், இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பாக்குறேன். சோ டாடா பை பை.